பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக ஏகனாபுரம் கிராம மக்கள் காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி தற்போது பேரணியாக சென்று வருகின்றனர். நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக அந்த ஊர் மக்கள் கடந்த 144 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக செல்கின்றனர். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரசேகரிடம் கேட்கலாம். சந்திரசேகர், இந்த பேரணியில போராட்டக்காரர்கள் தங்களோட கோரிக்கையை எந்த அளவுக்கு வலுவா குறிப்பிடுறாங்க? நிச்சயமாக சென்னையின் விமான நிலையமானது 2வது விமான நிலையம் அமைப்பதற்கு காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அதுக்கு 4750 ஏக்கர் நிலமானது தற்போது திணிக்கப்பட்டு அது வந்து காஞ்சிபுரம் பரந்தூர் மட்டுமல்லாமல் பரந்தூர் ஏகனாமரம் நெல்வாய் மேலேரி உள்ளிட்ட 13 கிராமத்தைச் சேர்ந்த 4750 நில ஏக்கர் பரப்பரப்பில் விமான நிலையம் அமைப்பதற்காக சென்னை மத்திய அரசு வந்து அனுமதி அளித்த நிலையில் இதை தொடர்ந்து இதை எதிர்ப்பு தெரிவித்து 13 கிராம மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று 146வது நாளாக மாவட்ட ஆட்சியரை நோக்கி கிராம மீட்பு போராட்டம் பேரணியானது இன்று 9 மணிக்கு துவங்கி தற்போது நெல்வாய் வரை அவர்கள் நீண்ட இழுக்க வரிசையில் நின்று போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் நெல்வாய் அருகே ஸ்ரீபெரும்புத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சரவணன் கண்ணன் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் துணை கண்காணிப்பாளர் சுனில் அவர்களும் போராட்டக்கார குழுவர்களிடையே நிறுத்தி அவர்களிடம் தற்போது பேச்சுவார்த்தையானது ஈடுபட்டு வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் இவர்கள் போராட்டக்கார குழுவர்கள் நாங்கள் அமைச்சரிடமும் மாவட்ட ஆட்சியரும் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் இந்த போராட்டத்திற்கு எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் அளிக்கவில்லை என்பதற்காக நாங்கள் நேரடியாக இந்த முதல்வரை சந்திக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வரை இந்த போராட்டமானது தொடரும் என போராட்டக்கார குழுவர்கள் வந்து தற்போது தெரிவிக்க வருகின்றனர். இந்நிலையில் காவல்துறையினர் காவலர்களும் 1000க்கும் மேற்பட்ட காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதியில் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்பொழுது இவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது இந்த போராட்டக்கார குழுவினர் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம நேரடியாக பார்க்கும்போது தெரியுது. தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் தற்போது கேட்போம். சார், வணக்கம் சார். சார், இப்போ இந்த போராட்டக்காரர்கள் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க? இல்லை, அவங்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்குது, அதனால் வந்து பேசணும்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கேட்டிருந்தாங்க. நம்ம அரசாங்கத்திலேருந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் ரீதியாக அமைச்சர்களை வந்து சந்திக்கிறதுக்கு நம்ம நாளைக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம மாண்புமிகு அமைச்சர்கள் வந்து நாளைக்கு வந்து சந்திக்கிறாங்க. சரி, இப்போ ஏற்கனவே முதல் கட்டமாக ஒரு அமைச்சர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சாச்சு, இப்போ 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் என்னென்ன அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க? அதாவது நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்கள்ட்ட தெரியும். அது நான் சொல்ல முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு தாமான் பரிசு கலந்தாங்க. இந்த வாட்டி அமைச்சர்கள்லாம் இவங்க வந்து முதல்வரை வந்து நேரடியாக சந்திக்கணும்னு வாய்ப்பு கேட்டுருக்காங்க. இல்லை, அமைச்சர்கள் சந்திக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த அமைச்சர்கள்ன்றதை நான் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் சொல்கிறேன். நான் அது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த போராட்டமானது தொடர்ந்து வந்து தற்போது நடந்துபட்டே வருகிறது. தற்போது இவங்க காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை பிறகு கிராம மக்கள் ஒன்று குழுந்து தற்போது பேச்சுவார்த்தை அந்த போராட்டக்கார மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி சந்திரசேகர். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி காஞ்சிபுரத்தில் போராட்டக்காரர்கள் பேரணி நடத்தி வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 2000 பேர் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 144 நாட்களாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக செல்கின்றனர். இந்த பேரணிக்கு முன்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட நிலையிலும் அதனை ஏற்காத போராட்டக்காரர்கள் தங்கள் கோரிக்கை மிகவும் அழுத்தமாக பதிவு செய்யும் வகையில் இந்த பேரணி நடைபெற்று வருகிறது. தற்போது தமிழக அமைச்சர் தாமு அன்பரசன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்.
தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நியூஸ் எயிட்டின் கிட்ட பேசும்போது குறிப்பிட்டிருக்காரு, நாளைக்கு அமைச்சர்களோட போராட்டக்காரர்கள் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா, இவங்க கிட்ட ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா, அவங்களோட கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படாததுக்கு என்ன காரணம்? ஒன்னும் இல்லமா, அது ஒரு காவாய் காப்பாத்தி கொடுத்துட்டோம், உள்ள ஒரு பெரிய கம்மன் காவாயில ஒன்னு காப்பாத்தி கொடுத்தாச்சு. அந்த வீடு மட்டும் அடிபடுறதா பண்ண முடியல எங்களால, எவ்வளவு ட்ரை பண்ணி கூட முதல்வர் கூட நான் சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாரு, அது மேல அவருக்கு பண்ண முடியல. இப்ப அது வந்து இன்னைக்கு ஒரு 10 பேர் மாவட்ட ஆட்சியர் போய் பார்த்து மனு கொடுக்குறாங்க. இப்ப இன்னைக்கு நாளைக்கு நானு நம்ம வேலைன்ன அதே மாதிரி தங்கத்தினருக்கு அந்த ஊர் முக்கியஸ்தரை கூப்பிட்டு நாளைக்கு காலையில கோட்டை கட்டாரு. ஏற்கனவே ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது, அதுல என்ன குறைகள் எல்லாம் கேட்டோம், அதுல முடிஞ்ச அளவுக்கு நிவர்த்தி பண்ண கொடுங்கன்னு முதல்வர் சொன்னாரு, அது ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கோம், சரி பண்ணிருக்கோம். சிலது சரி பண்ண முடியல எங்களால, அதை நேரம் நாளைக்கு கூப்பிட்டு சொல்ல போறோம். இல்ல இப்ப அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள்ல உங்களால இது இதெல்லாம் எங்களால செஞ்சு கொடுக்க முடியும்னு அவங்க கிட்ட என்ன பேச்சுவார்த்தைகளை முன் வச்சீங்க? அதான் அந்த கம்பன் கால்வாய காப்பாத்தி கொடுக்கணும், நாங்க அதை காப்பாத்தி கொடுத்தாச்சு. கம்பன் கால்வாய்னு ஒரு பெரிய கால்வாய் நம்ம அடையாறு மாதிரி ஒண்ணு வருது, அங்க இருந்து மேல இருந்து ராணிப்பட்டை வந்து அந்த காவாயை காப்பாத்தி கொடுத்துக்க ஒண்ணு பிரச்சனை இல்ல. அந்த வீடு வந்து ஒரு 300-400 வீடு அடிபட்டு அது அந்த ரன்வேல தான் வருது, அதை பண்ண முடியல எங்களால, அதுதான் இப்ப பிரச்சனை. அது விஷயமா இன்னைக்கு மனு கொடுக்கறாங்க, நாளைக்கு காலையில கோட்டையில நாங்க அது 3 பேர் செஞ்சு பேசப்படுறோம். இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு தாமோன் பரசு. பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக காஞ்சிபுரம் மக்கள் தற்போது பேரணி செல்கின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி கிட்டத்தட்ட 2000 பேர் பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர். நாளை இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சர் தாம்போ அன்பரசன், ஏவா வேலு, தங்கம் தென்னரசு ஆகியோர்கள் கலந்து கொள்வார்கள் என்று தற்போது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அமைச்சர் தாம்போ அன்பரசன் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பேரணி தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரந்தூர் மக்களின் கோரிக்கை குறித்து நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக தற்போது அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறியிருக்கிறார். நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக கொடுத்த பேட்டியில் தற்போது அமைச்சர் தாமோ அன்பரசன் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நாளை பரந்தூர் மக்களின் கோரிக்கை குறித்து அமைச்சர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர். பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக தற்போது காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி மக்கள் பேரணியாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவும் இதுகுறித்து ஆலோசனை நடத்தவும் நாளை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் தற்போது கூறியிருக்கிறார். நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த பேட்டியில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். பொங்கல் பரிசுத் தொகை வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை